முயற்சிகள் வீணானதை குறித்து நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. லூக்கா 5, திருப்ப வேணாம், திருப்ப வேணாம், திருப்ப வேணாம், குனிஞ்சிங்கன்னா அப்போ தலை தூக்குறது ரொம்ப நேரம் ஆகிடும். நீங்கள் உங்களுக்கு தெரியும், நீ ராத்திரியெல்லாம் மீன் பிடித்தான் யாரு? பேதுரு. ஒரு மீன் கூட கிடைக்கல வலையில். சப்பல் தேங்காய் கொட்டை, ஆமேன், நார் கிழிஞ்சு போன துணி தான் சிக்கியதை தவிர ஒரு மீன் கூட கிடைக்கல. இரவெல்லாம் எடுத்த முயற்சி ஒன்றுமில்லாமல் போயிற்று. ஆனால் ஆண்டவர் இயேசு எந்த படகில் ஏறினாலும் திரும்ப அந்த படகை தரும்போது காலியா தந்த சரித்திரமே கிடையாது. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? 5 அப்பம் 2 மீன் அவர் கையில் கொடுத்தா அது 5 அப்பம் 2 மீனாக தர்ற வரலாறு என் இயேசுவுக்கு தெரியாது. அவர்கிட்ட எது வந்தாலும் அதை திரும்ப உங்ககிட்ட தரும்போது அதை கோடிகளா, அதை லட்சங்களா, அதை பில்லியனா மாத்தாம கர்த்தர் உனக்கு தர மாட்டார். இரவெல்லாம் பாடுபட்டு வேஸ்டட் எஃபர்ட்ஸ் முயற்சி எல்லாம் வீணாச்சு. சோர்ந்து போற நேரத்தில் கர்த்தர் சொல்றார், இப்பொழுது வலையை வலப்பக்கமாய் போடு. நீதிமான்கள் இருந்தா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? வலப்பக்கத்தில் போட சொன்னார். வலப்பக்கம் என்றாலே அது தேவ நீதியை காட்டுகிறது. வலப்பக்கமாய் வலையை போட்டான். ராத்திரியெல்லாம் பிடிக்காது மட்டுமல்ல, காலங்களில் பிடிக்காததை ஒரே ராத்திரியில் பிடிச்சான். பல வகையான மீன்கள் சிக்கி படகெல்லாம் நிரம்பி வலை கிழியும் அளவிற்கு கர்த்தர் அவனை நிரப்பி, அன்னைக்கு எங்க ஊரு காசிமேட்ல அவன் மீன் தான் மொத்த இடத்துக்கும் போச்சு. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஒரே நாளில் பல லட்சங்களை சம்பாதிக்கிற கிருபையை கர்த்தர் பேதுருவுக்கு கொடுத்தார். உங்க வலது கை உயர்த்தும் போது 10-12 வருஷத்தில் வீணாய் போன முயற்சிகள், வீணாய் போன கஷ்ட உழைப்புகளுக்கு பதிலாக கர்த்தர் உனக்கு ஒரு ராத்திரியை ஆயத்தம் பண்ணுகிறார். சாயங்காலம் வரைக்கும் தங்கின அழுகை உன்னை விட்டு எடுத்து ஒரு காலையின் கழிப்பை உன் குடும்பத்திற்கு தரக்கூடிய மகத்துவம் பூத்த ஒரு நேரத்தை உனக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார். சிலர் கையை தட்டி உயர்த்தியோ ஆமென் என்று சொல்வீர்களாக. May God release his blessings unto you. Hallelujah. கஷ்டமாய் கஷ்டப்பட்டு செய்ததெல்லாம் கர்த்தர் ஒரே ராத்திரியில, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல ஒருத்தர் தட்டி சொல்லுங்க, ஒரே நாள்ல. நீங்க நம்பலல்ல, அது எப்படிங்க ஒரு நாள்ல நடக்கும்? அதான் சொன்னேன், ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே. படகு நிரம்பியது. 430 வருஷம் இஸ்ரவேல் கடுமையாய் உழைத்தார்கள். ஆளோட்டிகளால் மிக வேதனைப்பட்டார்கள். கடுமையாய் வெயிலில் உழைத்தார்கள். தோலெல்லாம் காஞ்சி போச்சு இஸ்ரவேலுக்கு. 430 வருஷம் லேபர் இல்லாம, ஆமேன், வெண்டக்காவும் வெள்ளரிக்காவும் ஆமேன் காக்கா கறியும் தின்னு ஊழியம் சேவை செய்த இஸ்ரவேல், ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? 430 வருஷம் லேபர் இல்லை, 430 வருஷம் கையின் பிரயாசத்தின் நிறைவில்லாமல் இருந்தார்கள். ஆனா ஒரு ராத்திரி கர்த்தர் சொன்னார், இன்னைக்கு ராத்திரி ஆட்டுக்குட்டியும் திரு ரத்தத்தை நிலக்கால் மேல பூசுங்கள். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? முடிக்க போறோம் நல்லா ஆமேன் சொல்றேன். சிலர்லாம் ஆமேன் சொல்லாத விஷயம் எனக்கு புரியுது. 11:30 முடிப்பார் தொண்டை போயிடும். மெல்லமா சொல்ல, ஏய் முடிக்க போற சத்தமா ஆமேன் சொல்லிடு. ஹல்லேலூயா. 430 வருஷம் உழைச்சு ஒண்ணு நடக்கல. ஒரு பக்கெட்டில் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு அதன் ரத்தத்தை ஊற்றிட்டு கறியை உள்ள தின்னாங்க. அந்த பக்கெட்டில் ஒரு ஈசோப்பை எடுத்து, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஈசோப்பு என்று சொல்லும்போது இன்னைக்கு ராத்திரி அந்த ஈசோப்பு வேறு முதல்ல என் நாக்கு தான் ஈசோப்பு. ஆமேன். நான் பேசும்போது ரத்தத்தை தளிக்க வந்திருக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நீதிமொழிகள் சொல்லுகிறோம், நாவு முதல் கேதுரு வரைக்கும், ஈசோப்பு முதல் கேதுரு வரைக்கும் அவயவங்களில் சிறியது நாவு, ஆனால் அதில் ஜீவனுக்கும் மரணத்துக்கும் உரிய வல்லமையை கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு ஏன் நாவு தான் ஈசோப்பு. ஆமேன். முக்குகிறார், ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நிலக்கால் மேல தளிக்கிறார், இடப்புறம் தளிக்கிறார், வலப்புறம் தளிக்கிறார். எகிப்தில் ஒரு சங்கார தூதன். அன்னைக்கு ராத்திரி இஸ்ரவேல் புறப்பட்டது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எகிப்திய பெண்கள் எல்லாம் தங்கள் ஆபரணங்களை கலட்டி தூக்கி கொடுத்தார்கள், எடுத்து அள்ளிட்டு போ. பைபிள் சொல்லுகிறது இஸ்ரவேல் அன்னைக்கு ராத்திரி புறப்பட்டார்கள். 430 வருஷம் உழைத்தும் உழைப்பின் சம்பளம் கிடைக்காதவர்கள் புறப்பட்ட ராத்திரியில் அவர்கள் எப்படி புறப்பட்டார்களாம்? இஸ்ரவேலின் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவர் ஒருவரும் இல்லை. இங்கிலீஷ் பைபிள் சொல்லுகிறது they were loaded with benefits. நன்மை நிறைந்து போனார்கள். கரங்களை உயர்த்துவீங்களா? எனக்கு ராத்திரி எனக்கு ஏதோ சொல்லும் போல இருக்கு. அமுக்கி குலுக்கி சரிந்து விழ செய்து உங்க மடிய கர்த்தர் நிரப்ப போறார். உங்க வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். ரொம்ப வருஷம் கிடைக்காத மகத்துவத்தை உன் குடும்பத்திற்கு கர்த்தர் ரிலீஸ் பண்ணுகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ரிலீஸ்ட் இட் தட் டே.
போனாங்களாம் அள்ளிக்கிட்டு அமைன்னு சொல்ல மாட்டீங்களா? கேள்விப்படுகிறேன், சமீபத்தில் எகிப்தில் இருக்கின்ற ஒரு வழக்கறிஞர் இஸ்ரவேல் அரசாங்கத்திற்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அனுப்பி இப்படி சொன்னாராம், எங்களுடைய நாட்டை விட்டு இஸ்ரவேல் புறப்பட்டு போகும்போது எங்க கோல்டு சில்வரு பணம் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. அது இவ்வளோ பில்லியன் டாலருக்கு சமமாக இருக்கிறது, எங்களுக்கு திரும்ப வேணும்னு எழுதினானாம். உடனே இங்க இருக்கிற வழக்கறிஞர் அவனுக்கு பதில் கொடுத்தாராம், பரவாயில்ல நீ சொன்னது நியாயமா இருக்கு, நாங்கள் தருகிறோம், ஆனா முதல்ல 430 வருஷம் மூணு மில்லியன் ஜனங்களுடைய லேபரை கணக்கு போட்டு கொடுத்துரு, அப்புறம் நான் கொடுத்துறேன். ராமன் சொல்ல ராமன் சொல்லுங்களேன், என் ஆண்டவர் நினைச்சார்னா ஒரே ராத்திரியில கடின உழைப்பில் கண்ட சோகத்தை மாற்றி உன்னை செல்வ மகத்துவத்தில் மாத்த தேவனால கூடும். நம்புறீங்களா? வேஸ்டட் எஃபர்ட்ஸை ரெக்கவர் பண்ற நாள் இந்த December 7 உங்கள் குடும்பத்தில் தொடங்குகிறது. நீங்கள் புறப்படுவீர்கள், அள்ளி எடுப்பீர்கள், மடிய கர்த்தர் நிரப்ப போறார், நீங்கள் எழுந்து சாதிப்பீர்கள், கட்டி முடிப்பீர்கள், பிரகாசிக்கிற செல்வ மகத்துவத்தில் வாழ போறீங்க. உங்க சந்ததிகளுக்கு தரித்திரன என்னன்னு தெரியாம கர்த்தர் அவங்களை ஐஸ்வர்யத்தில் வளர்ப்பார் என்று கமான் வராமே தானே கேட்டேன் நான். ஹல்லேலூயா.